ஹலோ லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன் கூட்டணி சேர கட்சி இல்லன்னு சில பேர் சொல்றாங்களாம் கூட்டணியே இல்லைன்னு சில பேர் சொல்றாங்களாம் சிங்கம் சிங்கலா வரும்னு சொன்னாங்களே நீங்க என்ன இப்ப கூட்டணி பத்தி பேசுறீங்க தவிர அதிமுகவுல அடுத்து வரும் தேர்தலை சந்திக்க இப்பவே மாவட்ட வாரியா கூட்டங்கள் நடக்குது அதுல நல்ல வரவேற்பும் இருக்குதான் அதான் கைகலப்பு தள்ளுமுள்ளுன்னு சொன்னாங்களே அந்த வரவேற்பை பத்தி சொல்றீங்களா அட அது மேன் காலத்துல இருந்து கிளை கழகம் ரொம்ப ஒன்றியம் வட்டம் மாவட்டம் இதெல்லாம் இருக்கும் பொறுப்பாளர்களும் மாறிட்டே இருப்பாங்க அதுக்கு இப்போ நடக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது மேன் கட்சியோட உட்கட்சி தேர்தல் நடத்தி தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி வைக்கணும் அதுக்கு முன்னாடி பொதுக்குழு கூட்டம் போட்டு ஒப்புதல் வாங்கணும் அதுக்கு என்ன வாங்கிட்டா போச்சு இப்போ கட்சி கிளைக்கழகத்திலிருந்து மாவட்டம் வரைக்கும் இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்பிக்கையான ஆட்களை தேர்றாங்க மாவட்டத்துக்கிட்ட கேட்டா சொல்ல போறாங்க இங்க சில மாவட்டங்களே பிரச்சனையா இருப்பாங்களோன்னு தலைமைக்கு சந்தேகம் வருதா அதனால முன்னாடி ஐவர் அணின்னு ஒன்னு இருக்கும் கட்சி பிரச்சனை அணி தலைமைக்கு நேரடியா தகவல் அந்த ஐவர் அணியில இபிஎஸ் செங்கோட்டையன் முனுசாமி திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் இவங்க மட்டும் இல்லாம ஒருங்கிணைப்பு குழு நடத்தும் ஓபிஎஸ் இருந்திருக்காரு அதே மாதிரியான கமிட்டி தான் ஆய்வு செய்யறாங்க இப்ப என்ன கமிட்டி வந்திருக்கு வேலுமணி தங்கமணி வரகூர் அருணாச்சலம் ஜெயக்குமார் சி வி சண்முகம் கே பி முனுசாமி வளர்மதி திண்டுக்கல் சீனிவாசன் நத்தன் விஸ்வநாதன் செம்மலை இப்படியான தலைவர்களுக்கு ஆய்வு குழுவிலும் இடம் கிடைச்சிருக்கு அப்படின்னா மூத்த தலைவர்கள் சில பேருக்கு இந்த லிஸ்ட்ல இல்லன்னு சொல்றீங்களா தோற இல்லன்னு சொல்ல வரல கலா ஆய்வுக்கு போற லிஸ்ட்ல அவங்க பேர் வராமல் போனதுக்கு உள்ளூர் கட்சி வேலைகள் கூட காரணமா இருக்கலாம் நம்ம கணக்குபடி சிலர் நினைவுக்கு வந்துட்டு போறாங்க தோற ஆமா கலா ஆய்வு குழுவில செங்கோட்டையன் செல்லூர் ராஜு பொள்ளாச்சி ஜெயராமன் விஜயபாஸ்கர் இப்படியான தலைவர்களை காணோமேனு சில பேர் தேடி பார்க்கறாங்களாமே அவங்களுக்கு வேற வேலை இருந்திருக்கும் போல இருக்கு தர அப்படித்தான் நிர்வாகிகளும் நினைக்கிறாங்க இப்போ அமைப்பு ரீதியா எண்பத்தி ரெண்டு மாவட்டத்துல கலா ஆய்வு நடத்தி முடிச்சிட்டு அப்புறமா உட்கட்சி தேர்தல் உடனே நடக்க போகுதா அப்படின்னா தேர்தலுக்கு ரெடி ஆயிட்டாங்க போல இருக்குது தவிர ஆமா முதல்ல கிளை கமிட்டி அப்புறம் பூத் கமிட்டி அடுத்து தேர்தல் தான் ரெடியா இருக்காங்க எல்லாம் கட்சியும் ரெடியாத்த பார்த்தா திருவிழா கோலம் போல இருக்கும் தேர்தல் நாளே திருவிழா தானே அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா